guys, welcome to my channel. Now, I'm Monisha. After a long time break, vandhu na first video ipoda upload panna poren 8 months kalichu. And so ipo ore neenga oru romba super ana oru vlog video dhaan paaka poringa. So vaanga video ku la polam. இப்போ நாங்கள் செங்கல்பட்டு டோல் கிராஸ் பண்ணியாச்சு. ஸோ போகிற வழியில் செம்ம மழை நாங்கள் போகும்போது, அண்ட் அந்த டைம் வந்து செம்ம சூப்பராக இருந்தது. அண்ட் இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு தான் எல்லாருக்குமே வந்து ஒரு கேள்வியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து கேரளாவில் இருக்க வயநாடு தான் போக போகிறோம். ஸோ கேரளாவில் நாங்கள் ஏற்கனவே நிறைய பிளேஸ் பார்த்தாச்சு. ஸோ கேரளாவில் வயநாடு மட்டும்தான் ஒன்றே ஒன்று பார்க்காம இருந்த இடம். ஸோ இப்போ நாங்கள் பந்திப்பூர் ஃபாரஸ்ட்டை தாண்டி போயிட்டுருக்கோம். ஸோ கூடிய சீக்கிரம் வந்து இன்னும் கொஞ்சம் தூரத்தில் கேரளா செக் போஸ்ட் வந்துடும். ஸோ போகிற வழியில் வந்து நானும் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்தேன். ஏன்னா ஏதாவது ஒரு அனிமல் கூட பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம லாஸ்ட் டைம் போகும்போது நீங்கள் வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா நம்ம டீர் அதுக்கப்புறம் எலிஃபண்ட் மட்டும்தான் பார்த்தோம். ஸோ அப்படியே பேசிகிட்டு இருக்கும் போதே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து நம்ம 3 எலிஃபண்ட்ஸ் பார்த்தாச்சு ஃபர்ஸ்ட் டே பந்திப்பூர் தாண்டி போயிட்டுருக்கும் போது. ஸோ இந்த யானைகள்லாம் வந்து ரொம்பவே லைக் பார்க்கும் போது தூரத்துலேருந்து கொஞ்சம் அக்ரெசிவாக இருந்த மாதிரி இருந்தது. நீங்கள் பாருங்கள், நான் ரிவர்ஸ் எடுத்து போயிட்டுருக்கோம். எல்லாருமே வந்து கார் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஏன்னா ரொம்பவே ரேராக வருது இப்போலாம் எலஃபண்ட்ஸே, அவங்க சொன்னாங்க. அண்ட் எப்பயாவது ஒரு வாட்டி போகும்போது அந்த டைகரை பார்த்துடணும்னு நாங்களும் நினைக்கிறோம், ஆனால் வந்து பார்க்கவே முடியல. அண்ட் இப்போ நம்ம பார்த்தாச்சு. ஸோ நம்ம போகலாம். ஸோ ஆல்மோஸ்ட் கேரளா செக் போஸ்ட் வந்தாச்சு. ஸோ இங்கே தான் செக் போஸ்ட். நம்ம போகும்போது நம்மளுக்கு எந்த ஃபீமே கிடையாது, வரும்போது தான் வந்து நம்மளுக்கு ஃபீஸ் இருக்கும். ஸோ நம்ம வந்து சென்னை அடிக்கிற வெயிலுக்கு அங்கே போனால் வேறு லெவலாக இருந்தது கிளைமேட்டு. எப்போவுமே சில்லுன்னு, அதே மாதிரி எல்லா சைடுமே நேச்சுரலாக பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. இங்கே பாருங்கள், அங்கங்கே சின்ன சின்ன ரிவர் பாண்ட் அந்த மாதிரி நிறைய இருந்தது. இங்கே ஃபுல்லாகவே வந்து பார்க்கு ட்ரீன்னு சொன்னாங்க. இது நம்ம கேரளா வந்தாச்சு. அண்ட் நம்ம போகிற ரெசார்ட் எதுனா த ஹில் டிஸ்ட்ரிக்ட் கிளப் அப்படின்னு ஒரு ரெசார்ட்டுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ வந்தாச்சு ஆல்மோஸ்ட். இன்னும் கொஞ்சம் உள்ளே போகணும். அண்ட் இந்த வழி தான் அது. இது மேலே ரிசப்ஷன் இருக்குது, கீழே வந்து நம்மளுக்கு ஆக்டிவிட்டி ஏரியா இது. அண்ட் நாங்கள் வந்தோடையுமே கீழே போயிட்டு ஃபுல்லாகவே வந்து அந்த ஏரியாவெல்லாம் சுற்றி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு. நாங்கள் போன உடனே எடுத்தது வந்து கோவாஸ். அங்கவே வந்து நிறையா இருந்தது. அண்ட் நானும் எங்கள் டேடியும் தான் போனோம். ஸோ இது தான் மேலே இருக்க ரிசப்ஷன். அண்ட் இங்கே தான் வந்துட்டு நம்ம எந்த ரூம்னு வந்து அவங்க சொல்லுவாங்க. ஸோ அவுட் சைட் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து கார் பார்க்கிங், ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது அந்த ரெசார்ட் பார்க்குறக்கு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் தெரிஞ்ச மாதிரியே நிறைய மங்கீஸ் இருந்தது. ஸோ அதை வந்து விரட்டுறதுக்காக இங்கே வந்து ஒரு அங்கிள் வந்து கன் மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ நான் போய் என்னன்னு கேட்டேன், அதில் வந்து சின்னதாக வந்து ஒரு சீடு வச்சுருக்காங்க. ஸோ அந்த சீடு வச்சு தான் இது பண்ணுவாங்களாம். அண்ட் நான் இப்போ முன்னாடி காமிச்சது வந்து ஸ்விம்மிங் பூல். அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் இண்டிவிஜுவல் ரெசார்ட்ஸ் இருக்குது. நான் அந்த சைட் காமிச்ச சைடு. அண்ட் இந்த ரெசார்ட்டை நான் ஒரு தனி வீடியோவே போடுறேன் ஃபுல்லாக. அண்ட் இப்போ நம்ம ரூம்குள்ளே போகலாம். அண்ட் திஸ் இஸ் ஆர் ரூம். ஸோ மொத்தமாக நாங்கள் வந்து 4 பெட்ஸ் புக் பண்ணியிருந்தோம். அண்ட் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. ரூம் பார்க்குறதுக்கே ரொம்பவே க்ளீனாக இருந்தது. ஸோ இங்கே ஒரு மிரர் வச்சுருக்காங்க. அண்ட் அந்த மிரரில் வந்து லைட் எரியும் நம்ம லைட் ஆன் பண்ணதுக்கப்புறம். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா டிவி அண்ட் ஏசி அண்ட் ஆஸ் யூஷுவல் வாட்டர். இங்கே பார்த்திங்கன்னா இதுதான் 4 பெட். அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி பெட் சைடில் வந்து ப்ளக் இருக்குது. அண்ட் 2 ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது. அண்ட் ரொம்பவே நல்லா இருந்தது பார்க்குறக்கு. அண்ட் இதுதான் வந்து பெரிய கண்ணாடி. அண்ட் இந்த ஏரியாவில் வந்து நம்மளோட லக்கேஜஸ்லாம் வச்சுக்க. அண்ட் இந்த ஏரியாவில் நம்ம லக்கேஜ் கீழேயும் வச்சுக்கலாம், மேலேயும் வச்சுக்கலாம். அண்ட் இந்த பொண்ணு யாருன்னு பார்த்திங்கன்னா என் தங்கச்சி. அண்ட் இது என்னோட பெட்டு, அண்ட் அது வந்து அவளோட பெட்டுன்னு சொல்லியிருக்கா. ஸோ இது என்னோட பெட், நான் என் பேகு எல்லாமே செட்டில் பண்ணிட்டேன். அண்ட் நவ் அங்கே பார்த்தீங்களா,
ஸோ உங்கள் எல்லாருக்குமே ஹாய் கட்டாலாமா. அண்ட் நாங்கள் வந்து பேகெல்லாம் இங்கே வச்சுட்டு நாங்கள் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோம். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு முக்கியமான ஒன்று பார்க்க போகிறீங்க. நாங்கள் புக் பண்ண ரெசார்ட்டோட ஸ்பெஷாலிட்டியே என்னென்னா, இங்கே வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்குது, ஜிப்லைன் இருக்குது, ஃபிஷிங் இருக்குது, அதே மாதிரி ப்ரைவேட் கேம்ப் ஃபயர்ஸ் இருக்குது, பஃபே இருக்குது, அண்ட் தென் மியூசிக் சிஸ்டமும் இருக்குது, அண்ட் நைட் டின்னர் அண்ட் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து அக்காமடேஷனில் தந்துடுவாங்க. அண்ட் நம்மளுக்கு தேவைப்படுறது என்னது, வைஃபை. ஸோ வைஃபை பாஸ்வேர்டும் நான் வாங்கிட்டேன். அண்ட் செக்இன் செக் அவுட் டைமும் கீழே கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு சோறு தான் முக்கியம். ஃபர்ஸ்ட் நம்ம போனது வந்து ரெஸ்டோ கெஃபேன்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருந்தோம். ஸோ அங்கே போனோடனே ஃபர்ஸ்ட் வந்து வெல்கம் ட்ரிங்க்ஸ் கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதுவும் வந்து ஷார்ட்ஸில் இருந்தது. இவன் குடிச்சு பார்த்துட்டு நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டா, அண்ட் தென் நான் குடிச்சு பார்த்தேன், தட் வாஸ் ஆசம். அதில் வந்து ஜிஞ்சர்லாம் போட்டிருந்தாங்க. அண்ட் நான் ஆர்டர் பண்ணது ஃப்ரைட், அதாவது ஷெஸ்வான் ஃப்ரைட் ரைஸ், அதுக்கப்புறமா வந்து சப்பாத்தி, சிக்கன் கிரேவி, அண்ட் ஃபைனலி இந்த பரோட்டா வந்து வேற லெவல். எப்படின்னா அதுவே ஃப்ளவர் மாதிரி இருந்தது, நம்ம பிக்கவே தேவையில்ல, அவங்களே பிச்சு போட்ட மாதிரி இருந்தது. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டை நான் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் வந்து கேரளா போனீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டை கண்டிப்பாக வந்து போய் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ நம்ம நெக்ஸ்ட் போகிறது சாப்பிட்டதுக்கப்புறமா வந்து ஒரு டேமு. அந்த டேம் பேர் யாருக்குமே அங்கே வாயில் நுழையில, அப்படி சொல்ல முடியாது, எனக்கு வயலு நுழையில. அண்ட் இது வந்து ஈஸ்ட்டு கேட்டு இருக்குது, இங்கே இருக்குது, அண்ட் வெஸ்ட்டு சவுத்து கேட்லாம் இருக்குது போல இருக்குது. ஸோ நாங்கள் இங்கே போகிறோம், யாருமே இல்லாத காட்டுக்குள்ளே நம்ம போகிற மாதிரி ஒரு தனி ஃபீல். அண்ட் இது வந்து இது குவாரின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் இருந்தது பார்க்குறக்கு. அண்ட் இப்போ நம்ம போகலாம், போயிட்டு அந்த டேம் தான் என்ன தான் இருக்குது அந்த டேம்லன்னு பார்க்க போகலாம். ஆனால் இருக்கிற வெயிலுக்கு இதில் நிஜமாலே நடக்க முடியல, செம்ம வெயில், உச்சி வெயில் நல்லா. நீங்கள் பாருங்களேன், சுற்றி முற்றி யாருமே இல்லை அதில், நாங்கள் ஒருத்தவங்க மட்டும்தான் அங்கே போயிருந்தோம். இதுதான் அந்த டேம். ஸோ நாங்கள் போயிட்டு இதை தான் நாங்கள் பார்த்துட்டு வந்தோம். மொத்தத்தில் இந்த ஒரு டேம் வந்து வேஸ்ட்டாக தான் போச்சு நாங்கள் வந்ததுக்கு. ஏன்னா இது வந்து 1 hour வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணி வந்தோம். அண்ட் நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை முடிச்சுட்டு நாங்கள் இங்கே வந்தது வந்து ஹெரிட்டேஜ், அதாவது வயநாடு ஹெரிட்டேஜ் மியூசியம் அப்படின்னு ஒன்று இருந்தது. ஸோ நீங்கள் பாருங்கள், எல்லா இடத்துக்கும் முந்திரி கொட்டை மாதிரி போய் முந்தி முந்தி நின்றுறா. என் வீடியோவில் பாதி இவ தான் இருக்க போகிறா. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டிக்கெட் ரேட்ஸ் வந்து அடல்ட்டுக்கு 30, அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு வந்து 15, அண்ட் சில்ட்ரனுக்கு வந்து 20. அண்ட் ஃபுட்வேர்ஸை நம்ம வெளியே வச்சிடணும். நான் வந்து என்ன எதிர்பார்த்தேன்னா ஹெரிட்டேஜ்னோடையும் நம்மளை வீடியோலாம் எடுக்க விட மாட்டாங்க அப்படின்லாம் எதிர்பார்த்தேன், பட் வீடியோஸ் அலோவ் பண்ணிட்டாங்க. அண்ட் இங்கே வந்து ரொம்பவே அழகாக அந்த புஷஸில் வந்து கட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே கீழே பார்க்குறக்கு வந்து எக்ஸாக்டாக தெரியல, அண்ட் நம்ம மேலே இருக்க ஒரு வியூ காமிக்கிறேன், வேறு லெவலாக இருந்தது. அண்ட் இங்கே மெயினாக நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா சைலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக வந்து பார்த்துட்டு இருந்தாங்க அந்த மியூசியம்மை. நிறைய வந்து ஸ்டெப்ஸை சுற்றி 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 கட்டியிருந்தாங்க. ஸோ நானும் போகிறேன், பார்ப்போம் என்ன இருக்குன்னு. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து உட்டில் தான் செஞ்சுருக்காங்க. அண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு கேவோட ஸ்கல்ப்சரை வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி, அதாவது அவ்வளோ பெரிய கிளாஸ் அது. அண்ட் அதை பற்றி இந்த பக்கம் எழுதியிருக்காங்க மலையாளத்தில். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா போகலாம், அந்த பக்கம் போகலாம். அண்ட் இங்கே வந்து ஒரு நல்ல பால்கனி மாதிரி இருக்குது, ஒரு வியூ அந்த மாதிரி. ஸோ இதுதான் அந்த வெளியே இருக்க ஸ்பாட். அண்ட் நீங்கள் பார்த்தீங்களா, ஸோ அவுட் சைடு இந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். அந்த அதுதான் வந்து மெயின் ரோட், இது என்ட்ரன்ஸ் இங்கே இருக்கிறது. அண்ட் இங்கே பாருங்கள், டிடிபிசி வயநாடு அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த புஷ் ரொம்பவே பார்க்குறக்கு அழகாக இருந்தது. அண்ட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து எல்லாமே வந்து ராக்கில் செஞ்ச ஸ்கல்ப்சர்ஸ் வந்து ஃபோட்டோ ஃப்ரேம், அதாவது பெருசாக ஒரு கிளாஸில் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. அதை பற்றி இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருந்தாங்க. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டூரிஸ்ட் மேப், அதாவது வயநாடோட டூரிஸ்ட் மேப் வந்து அங்கே வச்சுருந்தாங்க அந்த கிளாஸில். ரொம்பவே நான் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அது பார்க்கும் போது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஃபுல்லாகவே பார்த்தாச்சு நம்ம. இப்போ இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேலரி 1 ஒன்று வச்சுருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ராக்கால் ஒரு இது செஞ்சுருக்காங்க ஸ்கல்ப்சர், அண்ட் அதோட ஹிஸ்ட்ரி வந்து அந்த பக்கம் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி திங்க்கு வந்து அதோட நேமு, அது என்ன, அதோட ஹிஸ்ட்ரி எல்லாமே இருந்தது. ஸோ இங்கே பாருங்கள்,
ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக அதே நேரம் ரொம்பவே புதுசாக இருந்தது. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹெரிட்டேஜ் மியூசியமோட இன்னொரு ஒரு பார்ட்டு. ஸோ அந்த பக்கம் ஹெரிட்டேஜ் மியூசியம் இருக்கும், இந்த சைட் வந்து ஒரு கார்டன் மாதிரி வச்சுருக்காங்க ஃபோட்டோஷூட்டு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுறதுக்கு. ரொம்பவே அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ அந்த புஷ் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ஃபோட்டோ ஸ்பாட். அண்ட் இது வேறு லெவல், அந்த கேவ் மாதிரி தான் இருந்தது பார்க்கும் போது. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நல்லா அழகாக இருந்தது அந்த பிளான்ட் எல்லாம் வந்து அந்த இதில் போய். ஸோ ஒரு வெட்டிங்க்கு எப்படி போவோமோ அந்த மாதிரி ரொம்பவே அழகாக இருந்தது. ஆக்சுவலாக லைட்டிங் மட்டும்தான் இல்லை அதில், ஸோ லைட்டிங் அதுதான் வேறு லெவல் நைட்டு. அண்ட் மார்னிங் எப்படி இருக்குது, ஸோ ஃபுல்லாக எல்லா பக்கமுமே வந்து பிளான்ஸ் 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 மட்டும்தான் அங்கே இருந்தது. ஸோ வேறு லெவல் அந்த இடம். நெக்ஸ்ட் நம்ம போகிற இடம் வந்து சுச்சிப்பாரா ஃபால்ஸ்ன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் வந்து எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா சுச்சிப்பாரா ஃபால்ஸ் வந்து 1500 மெம்பர்ஸ் தான் ஒரு நாளைக்கு அலோவ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. நாங்கள் இந்த வழியில் போகும்போது இங்கே பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ஹையஸ்ட் ஜிப் சைக்கிளும், அதுக்கப்புறம் அந்த பக்கம் வந்து லார்ஜஸ்ட் ஜிப் லைனும் இருந்தது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சுச்சிப்பாரா பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இப்போ நம்ம அந்த இடத்துக்கு தான் போகிறோம். ஸோ போயிட்டே இருக்கோம். அண்ட் நீங்கள் பார்த்தீங்களா சுவச்சிப்பாரா வாட்டர் ஃபால்ஸ் 2.5 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. ஸோ நம்ம போகலாம். அண்ட் நாங்கள் போகும்போது வந்து ஒரு சில பேர்லாம் வந்து இருந்து அந்த இடத்துல சொன்னாங்க இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து 1500 மெம்பர்ஸ் வந்துட்டாங்க, ஸோ இதுக்கு மேலே வந்து நம்மளால் போக முடியாது அப்படின்னு சொன்னதுனால டிசப்பாயின்மெண்ட்டில் திருப்பி நாங்கள் வந்த இடம் ஜிப்லைன். ஸோ எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ஸ்பாட் இதுவாக தான் இருந்தது. அந்த டேவே வந்து எனக்கு ரொம்பவே நல்லா ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு இது போயிட்டு வந்ததுக்கப்புறமா. ஸோ இங்கே பாருங்கள், இது வேற யாரோ நாங்கள் கிடையாது. ஸோ எங்கள் சான்ஸ் அப்போ நான் கண்டிப்பாக காட்டுறேன். அண்ட் நான் போனது ஜிப் சைக்கிள் மட்டும்தான், ஜிப்லைன் வந்து எங்கள் ரெசார்ட்லேயே இருக்கறனால நான் வந்து ஜிப்லைன் போகல. அண்ட் திஸ் இஸ் மீ. எங்களுக்கு ரொம்பவே அட்வென்ச்சராக இருந்தது, அந்த கையெல்லாம் விடும்போது அப்படியே பட 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 படம் இருந்தது. அண்ட் மோர் ஓவர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அட்வென்ச்சரஸாக ஏதாவது ஒன்று பண்ணணும்ல அட்வென்ச்சராக எங்கேயாவது போனால். அண்ட் ஃபர்ஸ்ட் டே என்னோட காஸ்ட்யூம் இது தான், இதுவும் என்னோடய தங்கச்சியோட காஸ்ட்யூம். அண்ட் அன்னைக்கு நைட்டு அதாவது நாங்கள் வந்ததே லேட் ஆகிடுச்சு ரிட்டர்ன் வரும்போது, அந்த ஜிப்லைன்லாம் முடிச்சுட்டு ஜிப்லைன் முடிச்சுட்டு வரும்போது செம்ம மழை. அண்ட் இந்த பொண்ணு எங்கே பார்த்தாலும் வந்து நின்றுடுறா. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பூலோட வியூ பாயிண்டில் நாங்கள் சாப்பிட்றோம். ஸோ அது வேறு ஃபீல் நைட்டு அந்த சில்னஸில். நாங்கள் என்னென்ன ஆர்டர் பண்ணோம் இப்போ நான் காமிக்கிறேன். கேரளாவில் எனக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம் என்னென்னா அந்த கிரேவியில் வந்து செம்ம கோகோனட் ஆயில் ஸ்மெல் வரும். ஸோ அதுக்காகவே வந்து நான் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான சிக்கன் கிரேவிஸ் ட்ரை பண்ணேன். அண்ட் நாங்கள் வந்து சப்பாத்தி ஆர்டர் பண்ணியிருந்தோம். அண்ட் ஷெஸ்வான் நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அண்ட் ஷெஸ்வான் ஃப்ரைட் ரைஸும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ இதுதான் வந்து நைட்டோட டின்னர் இங்கே பார்த்தீங்களா. எங்களோட கேரளாவில் அதாவது வயநாடில் டே 1 அப்படி தான் நான் இதை போட்டிருக்கேன். ஸோ டே 2 அண்ட் டே 3 இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.